பெரும்பாலான கிரகங்கள், அதாவது சூரியன் அப்படின்ற கிரகம் பொருளாதாரத்தை நல்லா தரக்கூடிய கிரகம் தான், கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும். சந்திரன் வந்து அற்புதமான பிளானெட்டு, நல்ல பொருளாதாரத்தை தரக்கூடிய பிளானெட்டா இருக்கு. செவ்வாய் பொருளாதாரத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் விரயத்தையும் பண்ணிடுவார். புதன் ரொம்ப அற்புதமான பிளானெட், ஓகேங்களா? புதன் வந்து ரொம்ப அற்புதமான பிளானெட், அதிகமாக சார். அதாவது ஒரு தசையில வந்து 2, 4, 6, 10 வந்தா அந்த தசையில வந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் உயர்ந்துகிட்டே போவோம் சார். எப்படி உயரும்னு பாத்தீங்கன்னா, கிடு கிடு என உயரும். சொல்லுங்க சார். ஒரு தசையில 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அந்த தசையில வந்து பொருளாதாரம் நிறைய உயரும் சார். இப்ப உதாரணத்துக்கு இவருடைய ஜாதகத்தை உதாரணமா எடுத்துக்கோமே, புரியலையா சார்? அதாவது ஒரு தசையில 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அந்த தசையில வந்து பொருளாதாரம் கிடு கிடு என உயரும். உதாரணத்துக்கு இவர் கடக்கிற தசை என்ன? முதல்ல இருந்து பார்க்கும்போது சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கர தசை. சனி தசையை விட்டுருக்க சின்ன வயசுல வந்தது, ஓகேங்களா? புதன் தசையோட எடுத்துக்கலாம். புதன் தசை வந்து ரெண்டை காமிக்கிறதால புதன் தசை வந்து 17 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 32 வயசு வரைக்கும் வந்துருமா, 32 வயசு வரைக்கும் வந்தது இல்லையா? இது நல்ல தசை. அதனால இது என்ன சொன்னான்னு பார்த்தா, அந்த தசையில ரெண்டு காமிக்கிறதால இவர் ஒரு 22, 23 வயசுலயே வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு சம்பாதிக்க ஒரு நபரா இருந்திருப்பார். 22, 23 வயசுலயே வேலைக்கு போயிட்டு அந்த சம்பளத்தை வாங்கியாந்து குடும்பத்துக்கு காய்கறி மளிகை சாமான் எல்லாத்தையும் வாங்கியாந்து டியூ கட்டி தனியா சொந்த பணத்துல வாகனமும் வாங்கி அப்பா கிட்ட பணம் வாங்காம இருக்க ஒரு நபரா இருப்பார். ஏன்னா உங்களுக்கு தசையில 2, 4, 6, 10 வந்தாவே நீங்க சம்பாதிச்சதெல்லாம் போக மீதி பணம் கையில் நிற்கும், ஓகேங்களா?